ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒருவனுக்கு தொழில் என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படுவது அதாவது கண்ணதாசனினுடைய ஆரம்ப காலம் நாஸ்திகராகவே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய கண்ணதாசன் பின்னாளில் எப்படி ஆத்திகனாக மாறினார் என்பதுதான் நான் சொல்லப்போகக்கூடிய மகா பெரியவரினுடைய அதிசயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் மேடை போட்டு மகா பெரியவரையும் அந்த சார்ந்த சமூகத்தையும் பகிரங்கமாக திட்டிக் கொண்டு வந்திருந்த ஒரு காலம் கண்ணதாசன் திட்டி கொண்டிருப்பார் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா காஞ்சிபுரம் கிட்டவே ஸ்ரீமடத்துக்கு எதிரிலேயே ஒரு மேடையை போட்டு கண்ணதாசன் மகாபெரியவரை அபத்தமாக பேசினார் பேசிவிட்டு கண்ணதாசன் எல்லோரும் கை தட்டினார்கள் பார்த்தார்கள் அதன் பின்பு கண்ணதாசன் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போய்விட்டார் பின்பு என்ன நடந்தது என்று பார்த்தால் கண்ணதாசனும் சாண்டோ சின்னப்பதேவரும் நல்ல நண்பர்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்டோ சின்னப்ப தேவர் தான் மருதமலை கோவில்னு ஒன்று இருக்குது அதுக்கு தேவையான பணிகள்லாம் பண்ணி வெளியே தெரிய வச்சவர் சாண்டோ சின்னப்ப தேவர் ஒரு தடவை என்னாச்சுன்னா காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் வழியாக கண்ணதாசனும் சாண்டோ சின்னப்ப தேவரும் ஒரு ஷூட்டிங்க்கு போகிறார் போயிட்டு திரும்பி வராங்க திரும்பி வருகிற பொழுது அவர் வருகிற காரானது விபத்தில் சிக்குகிறது விபத்தில் சிக்கின உடனே என்னாச்சுன்னா அப்பளம் மாதிரி நொறுங்கிடுச்சு கார் அதில் சாண்டோ சின்னப்ப தேவருக்கு லேசான காயங்கள் தான் ஆனால் கண்ணதாசனுக்கோ மிகப்பெரிய பலத்த அடி சுயநினைவு இல்லை சாண்டோ சின்னப்ப தேவருக்கு மிகப்பெரிய வருத்தம் கண்ணதாசனுடைய பாடல்களை எல்லாம் எத்தனை பேர் கேட்கிறார்கள் ஆனால் இப்படி ஆகிவிட்டதையே நம்ம கூட வந்தவர் இப்படி ஆகிவிட்டாரே என்று பதறி போய் ஒரு காரை விடித்து சென்னையில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து விட்டார் என்ன செய்வது என்று தேவருக்கு தெரியவில்லை உடனே தேவர் யோசிச்சார் நம்ம வணங்குற தெய்வம் மகாபிரியவா கிட்ட போய் கேட்போன்னு சொல்லிட்டு அந்த விபத்து பார்த்தேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஸ்ரீமடத்துக்கு எதிரில் மேடை போட்டு பேசினார் கண்ணதாசன் அடுத்த வாரம் விபத்து நடக்குது மகாபெரிவார்கிட்ட ஓடி வரார் சாண்டோ சின்னப்பதேவர் ஒரு நாத்திகனான கண்ணதாசனுக்கு யார் தன்னை திட்டினாரோ அதே கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவருக்கு நல்லபடியாகணும்னு பிரசாதம் வாங்கணும்னு சாண்டோ சின்னப்ப தேவர் ஓடிவரார் பெரியவாலை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு தேவர் அமர்ந்திருக்கிறார் பெரியவா எதுவுமே பேசலை கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறா கண்ணதாசன் நல்லா இருக்கானா தேவருக்கு அழுகை பெருக்கெடுத்து ஓடியது என்ன இந்த மகானுக்கு கலியுக தெய்வத்துக்கு எல்லாம் தெரிகிறதே என்று தேவர் அழ ஆரம்பித்து விட்டார் அப்பொழுது பிரிவா சொன்னா கண்ணதாசன் வாழ்க்கை இருக்கே அது கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு மேகங்கள் விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது நீ அழாதே கண்ணதாசனுடைய பரம்பரை ஆன்மீக பரம்பரை அவருடைய தாத்தா காஞ்சிபுரம் வரதராஜ கோவிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்கா அவருடைய கண்ணதாசனுடைய தாத்தா ஏகம்பரநாதர் கோவிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்கா கண்ணதாசனுடைய அப்பா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்கா அதனால் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு கண்ணதாசனுக்கு வே மேகங்கள் விலகிவிட காலம் வந்து விட்டது கண்ணதாசன் மாறிவிடுவான் அப்படின்னு சொல்லி விபூதி கொடுக்குறார் நீ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் கண்ணதாசன் நெத்தியில் கொஞ்சம் வை வாயில் கொஞ்சம் போடு தலை மாட்டில் அந்த விபூதியை வச்சுடு அப்படின்னு சொன்ன உடனே சாண்டோ தேவர் தயங்கி நிற்கிறார் அந்த தெய்வத்திற்கு புலப்பட்டு விட்டது அனுமதி இல்லாமல் எப்படி விபூதியை வைக்க முடியும்னு சின்னப்ப தேவர் குழம்பி இருக்கிறபோது தான் மகாபிரிவார் சொல்ல நீ ஒன்றும் கவலைப்படாத வெய் ஒன்றும் ஆகாது அப்படின்னு மகாபிரிவார் சொன்ன உடனே தேவருக்கு தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நேராக சென்னைக்கு ஓடி வரார் ஆஸ்பத்திரிக்கு வந்து பேச்சு மூச்சு கெட இல்லாமல் கிடக்கிற கண்ணதாசன் நெத்தியில் விபூதியை வச்சு விடுறார் வாயில் கொஞ்சம் ஓடுறார் தளமாட்டில் வச்சிட்டு தேவர் வீட்டுக்கு வந்துடுறார் அடுத்த நாள் காலையில் கண்ணதாசனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறார் தேவர் கண்மூச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் வாங்க தேவரையான்னு தேவரை கூப்பிடுறார் தேவருக்கு ஆச்சரியம் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த மகான் கொடுத்த பிரசாதத்தை பிரசாதத்தை வைத்தவுடன் சரியாகிவிட்டதே என்று தேவர் நினைத்து அங்கிருந்தே காஞ்சிபுரம் இருக்கிற திசை நோக்கி கும்பிடுறார் தேவர் கண்ணதாசன் சொல்கிறார் எனக்கு என் மூஞ்சிலாம் எப்படி காயம் பட்டிருக்குன்னு தெரியல யாருனா கண்ணாடி கொ கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே தேவருக்கு பதட்டம் நெத்தியில் விபூதி இருக்கே கண்ணதாசன் என்ன சொல்ல போகிறானோன்னு கண்ணாடியை பார்க்குறார் கண்ணதாசன் யார் வைத்து விட்டது என்று கேட்கிறார் தேவர் சொல்கிறார் நான் தான் வைத்தேன் நீ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த நேராக காஞ்சிபுரம் ஓடின நான் கேட்குறதுக்கு முன்னாடியே மகாபிரிவா கண்ணதாசன் எப்படி இருக்கான் இருக்கானான்னு கேட்டு அவரு தான் இந்த விபூதியை உன் நெத்தியில் வைக்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணதாசன் குலுங்கி குலுங்கி அழுகிறார் தான் கண்ணதாசன் மனசை உவந்து ஒரு வார்த்தை சொன்னார் என் நண்பர்களுக்கு கூட இல்லாத அக்கறை என் குடும்பத்தாருக்கு கூட இல்லாத அக்கறை அந்த காஞ்சி மகா பெரியவருக்கு என்மேல் இருக்கிறதென்றால் அவர்தான் மகாபுருஷர் நான் டிஸ்சார்ஜ் ஆன உடனே நேராக நான் போகக்கூடிய இடம் என்னுடைய வீடு அல்ல நான் போகக்கூடிய இடம் நேராக காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்குத்தான் போகணும்னு கண்ணதாசன் சொல்லி இரண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறார் கண்ணதாசன் ஸ்ரீமடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறார் சாண்டோ சின்னப்பதேவர் பெரியவா அனுகிரகம் கிடைக்குது அப்போதான் கண்ணதாசனுக்கு வாழ்க்கை மாறுகிறது அதன் பின்புதான் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுகிறார் படித்தவாளுக்கு தெரியும் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் மகா சுவாமிகள் ஒரே ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் அவர் சுவாமி என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதாவது பிராமண சமூகத்திற்கு அது தவறு மகா சுவாமிகள் இவர் உலகத்துக்கே பொதுவானவர் இவர் உலகத்தினுடைய ஜகத்குரு ஜாதி ஜனங்கள் அனைவரும் யார் யார் வழிபடலாம் என்று நினைக்கிறார்களோ அனைவரும் வழிபடக்கூடிய கலியுக தெய்வம் காஞ்சிபுரம் ஸ்ரீ மகா மகாபெரியவர்னு கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் குறிப்பிடுகிறார் அப்போது கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறனோ இந்த நாத்திகத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் ஆத்திகனாக காஞ்சிபுரம் ஸ்ரீ மகாபிரியவா பாதத்தில் என்னுடைய கண்ணீரை காணிக்கையாக்க வேண்டும் என்று கண்ணதாசன் சொல்கிறார் இது நடந்த வரலாறு நாத்திகனையும் ஆத்திகனாக மாற்றி அவன் நாத்திகனோ ஆத்திகனோ பிடித்தவனோ பிடிக்காதவனோ அப்படியெல்லாம் இல்லை அனைவரையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்தான் காஞ்சிபுரம் ஸ்ரீ மகாபிரிவா அவருடைய அதிசயங்களில் இதுவும் ஒன்று தொடரும் வணக்கம்